வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா மேஷ்மெலோ பண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறித்தனமான ஒரு பண்டில். இன்னும் நம்மளுடைய சர்வருக்கு வந்து வர கிடையாது. நம்ம சர்வருக்கு மட்டும் இல்லை, மற்ற எந்த ஒரு சர்வருக்குமே வந்து வர கிடையாது. இந்த பண்டிலை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் காய்ஸ், நம்ம எடுத்து நம்மளோட சர்வரில் வந்து யூஸ் பண்ண முடியும். இதுக்கு எவ்வளோடா டைமண்ட் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைமண்ட் கூட தேவையில்லை. ஒரே ஒரு சின்ன ட்ரிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த பண்டிலை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து இந்த பண்டிலை வந்து எடுத்துட்டாங்க. நான் இந்த பண்டிலை வந்து எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப சின்ன ஒரு ட்ரிக் தான். இந்த ட்ரிக்கை பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் இந்த பண்டில் வந்து எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், வெறித்தனமாக இருக்கும். நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபாரின் யூடியூபர்ஸ்லாம் வந்து இந்த பண்டில் வச்சு தான் வெறித்தனமாக வீடியோஸ் வந்து போட்டிருப்பானுங்க. ஸோ அதை பார்த்துருக்க யோசிச்சிருப்பீங்க, எப்போனா இந்த பண்டில் நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. நம்ம வந்து இந்த பண்டில் வந்து எடுத்தாச்சு. ஸோ அந்த சீக்ரெட்டை தான் நான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன், எப்படி இந்த பண்டில் நான் எடுத்தேன், என்னென்னா பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஃபைல் மூலமாக தான் காசு எடுக்க போகிறோம். ஃபைல்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்து நம்ம பேன் பண்ணிடுவாங்களா, நம்ம அக்கௌண்ட் அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அப்பெல்லாம் கிடையாது, உங்கள் அக்கௌண்ட் எல்லாம் எதுவுமே பேன் பண்ண மாட்டாங்க. இது 100% சேஃப் தான். ஏன்னா நான் ரொம்ப நாளாக வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல யூஸ் பண்ணிட்டு அது சேஃபானதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் தாராளமாக இந்த பண்டில் எடுக்கிற ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 100% சேஃப் தான், உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. இது ஹேக்கிங்லாம் கிடையாது காய்ஸ், ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ஓகேங்களா? அது என்ன ட்ரிக் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாதி பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு புரியும், என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். ஓகேங்களா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ரிக் மூலமாக எப்படி இந்த மேஷ்மெலோ பண்டில் எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த மாதிரி அப்கமிங் பண்டில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இது என்னோட லாபி தான் பார்த்தீங்கன்னா தெரியும். லாபிலையும் வந்து நான் இந்த பண்டில் வந்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து லாபியில் வந்து இந்த பண்டில் வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வெறுப்பேற்றலாம். அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு எமௌண்ட்டை போத்திங்கன்னா வச்சுக்கேன், தைய தைய தக தைய அப்படின்னு போட்டிங்கன்னா வச்சுக்கேன், கண்டிப்பாக வெறுப்பாயிடுவானுங்க. எப்போறா இந்த பண்டில் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளும் கொஞ்சம் கெத்து காட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த பண்டில் வந்து எடுக்க முடியும், 100% ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இந்த பண்டில் எப்படி எடுக்கிறதுனா, மேலே வந்து ஸ்டோர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்டோரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ரீடம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. எஃப்எஃப் டோக்கன் ஒன்று இருக்குது, மூணாவது ஆப்ஷன் இருக்கும் FF டோக்கன். அந்த FF டோக்கன் ஸ்டோருக்குள்ள வந்து போங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? FF டோக்கன் ஸ்டோருக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் சொல்ற பண்டில் வந்து நீங்க பர்சேஸ் பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கு FF டோக்கன் வேணும் கண்டிப்பா. இந்த பண்டில் எல்லார்கிட்டயும் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அந்த கைதி டிரஸ் தெரியும்ல காய்ஸ், இதான் காய்ஸ். இந்த கைதி டிரஸ் எல்லாருமே வந்து பர்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கைதி டிரஸ் வச்சு தான் வந்து நம்ம இந்த மேஷ்மெலோ பண்டில் வந்து எடுக்க போறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற பண்டில்லாம் வச்சிங்கன்னா நார்மலாக தான் வரும், ஆனால் அந்த கைதி பண்டில் வச்சிங்கன்னா மட்டும் உங்களுக்கு மேஷ்மெலோவை வந்து மாறி விடுவோம். தலை கெத்து காட்டலாம்ல. இந்த மாதிரி நீங்களும் வந்து கைதி டிரஸ் வந்து மேஷ்மெலோ பண்டில் வந்து மாற்றிக்கலாம். இதை ஹேக்லாம் கிடையாது காய்ஸ், ஒரு சின்ன ட்ரிக் தான். இந்த ட்ரிக்கை பண்ணினா போதும், கைதி ட்ரெஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேஷ்மெலாக மாறிடும். மற்ற எந்த ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு மாறாது, இந்த கைதி ட்ரெஸ் மட்டும்தான் வந்து மாறும். அதனால் கண்டிப்பாக இந்த கைதி ட்ரெஸ் வச்சிருக்கவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா எஃப்எஃப் டோக்கன் கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு டைமண்டும் கிடையாது. டைமண்டை வச்செல்லாம் வந்து இந்த பண்டலை வந்து வாங்க முடியாது அப்படின்றதே நான் மறுபடியும் சொல்லிடுறேன். அதனால் இது ஃப்ரீ தான் காய்ஸ், அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வச்சு தான் வந்து நம்ம இப்போது இந்த பண்டலை வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அதை பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் அதை ஃபுல்லாகவே பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ரோ நீங்கள் சொன்னதே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், ஃபைல் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இசட் ஆர்கைவர்னு ஒரு ஆப்பும் கொடுத்துருப்பேன். ரெண்டு லிங்க், முதல்ல வந்து ஃபைல் கொடுத்துருப்பேன், ரெண்டாவது அந்த ஆப்பை கொடுத்துருப்பேன். அதை ரெண்டுத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இசட் ஆர்கைவர் ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோனில். அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃபைலை தான் நான் முதல்ல கொடுத்துருப்பேன், அந்த ஃபைலை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இசட் ஆர்கைவர் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் ஃபோல்டரில் இந்த ஃபைல் இருக்கும். இப்போ இந்த ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு கிளிக் வந்து அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். அழுத்தி பிடிக்கக்கூடாது காய்ஸ், ஒரு கிளிக் மட்டும் அந்த ஃபைலை வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நிறைய பேர் அழுத்தி பிடிப்பீங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் ஏன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும், காம் டிடிஎஸ் ஃப்ரீ ஃபயர் ஒரு ஃபோல்டர் வந்துருச்சா, அந்த ஃபோல்டர் தான் வந்து நம்ம காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு ஃப்ரீ ஃபயரில் பேஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னா, அதை காப்பி பண்ணிக்கங்க, எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே டவுன்லோட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸ் மெமரின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். செகண்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதில் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரில் அப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியதான் அந்த ஃபைலை. கீழே பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணணும் காய்ஸ், அது ரொம்ப முக்கியம். அதை கொடுத்துட்டு ரீப்ளேஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு மேஷ்மெலோ பண்டில் வந்து கிடச்சிரும். முன்னாடி சொன்ன அந்த கைதி பண்டலை நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும். அந்த கைதி பண்டலை வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மேஷ்மெலோ பண்டில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணுங்கள், எதுவுமே வந்து மாறி இருக்காது. ட்ரெஸ்ஸெல்லாம் மாறி இருக்காது, எமௌண்ட் வந்துருக்காது, கன்ஸ்கின் எல்லாம் வந்து
வந்திருக்காது, கிளிச் ஃபைல் மாதிரிலாம் கிடையாது காய்ஸ் இது, ஓகேங்களா? ஒரே ஒரு ட்ரெஸ் அது மட்டும் தான் வந்து மாறி இருக்கும், ஓகேங்களா? நார்மலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கைதி ட்ரெஸ்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த கைதி ட்ரெஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்க, கைதி ட்ரெஸ் எங்கே இருக்குது அங்கே தான் இது பாருங்க. கைதி ட்ரெஸ் அக்யூப் பண்ணிட்டீங்கன்னா போதும், மேஷ்மெலோ பண்டில் வந்துடும். ஷூ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒயிட் கலர் ஷூ ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போட்டுங்க. ஏதாவது ஒரு ஒயிட் கலர் ஷூ, நிறைய ஷூ கண்டிப்பாக எல்லாருமே ஒயிட் கலர் ஷூ வச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஒயிட் கலர் ஷூ வந்து போட்டுங்க. போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, நீங்களும் வந்து மேஷ்மெலோ பண்டில் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய ஸ்குவாட் கிட்ட சொல்லி நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ட்ரிக்கை பண்ணி எல்லாருமே வந்து மேஷ்மெலோ எடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கே வராத ஒரு பண்டிலை வந்து எடுத்து ப்ளே பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு மேட்சை வேணாலும் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ கிளிச் ஃபைல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா மேட்சுக்குள்ளே வந்து போகாது, அந்த மாதிரி மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குது. பட் இந்த ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எந்த மேட்ச் வேணாலும் ப்ளே பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பண்டில் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்கமிங் ஃபைல்ஸ் அண்ட் பண்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி எல்லா பண்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணி வரோம், ஓகேங்களா? சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, சி யூ, டாடா.